ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், நீங்க தம்ப்நெயில பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிருக்கும், எஸ் பேங்க். ரொம்ப நிறைய பேர் வந்து வாங்கி வச்ச ஒரு பேங்க், நிறைய ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு நாமளும் இதை பத்தி நிறையவே வந்து உங்களுக்கு ஆலோசனை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ விவேகார்வா சார் தான் தொடர்ந்து எஸ் பேங்க்ல நீங்க என்ன பண்ணணும், எப்போ வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காரு. இப்ப சார் சொன்ன மாதிரி என்னன்னா, அப்படி அப்படியே கம்மியில இருந்து இப்ப வந்து ஒரு 32 ரூபா ரேஞ்சுக்கு மேல அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்ப வந்து இதை வாங்கலாமா, இன்னும் இதோட ஹிஸ்டரி என்ன, இனி எப்படி போகும், இதை பத்தி எல்லாம் பேசலாம். விவேகார்வா சார் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நீங்க எஸ் பேங்குக்கு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க, அது 12 ரூபா ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம பேசணுமா சார்? இது இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ. ஆமா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓஎஸ்எஸ் வந்தது. பாருங்க, எஸ் பேங்க் வந்து ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும் போது 12 ரூபாயில ஓஎஸ்எஸ் கொண்டு வந்தாங்க, கரெக்டா? அந்த அந்த டைம் வந்து இதை பத்தி வந்து நம்ம வந்து பேசணும். ஸோ அந்த ரேஞ்ச் தான். ஆமா, 12 ரூபாய் இருக்கும் மேடம். ஆமா, ஸோ அந்த 12 ரூபாய் ரேஞ்ச் அப்ப நம்ம வந்து பேசியிருக்கோம். நீங்க வந்து சொன்னீங்க, இதை நீங்க வந்து ஒரு ஸ்லோவா கொஞ்சமா வாங்கி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஸ்லோவா ஏறும். இப்ப அப்படியே ஒரு 32 ரூபா ரேஞ்சு கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்னும் வந்து இத இப்ப கூட நம்ம வந்து பை பண்ணலாமா, இன்னும் இதோட ஹிஸ்டரி எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க சார். சரி, இது வந்து இப்படின்னு சொல்லுவேன் நானு. இப்போ ஐ ஹோப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் பேங்க் மேல வந்து எஸ் பேங்க் பத்தி இது வந்து மேபி ஒரு லாஸ்ட் வீடியோவா இருக்கலாம்னு நினைக்கிறேன் நானு. ஓகே, எதுக்குன்னா கொஞ்சம் ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்றேன். ஓகே, இது வந்து அந்த சமயத்த ப்ராப்ளம் வரும்போது 3.5 வருஷம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ப்ராப்ளம் வரும்போது ஆல்மோஸ்ட் அந்த ராணா கபூர் அரெஸ்ட் ஆகும்போது பேங்க் ப்ராப்ளம்ல வந்து 400 ரூபாய் ஷேர் வந்து 10 ரூபாய் கீழே போயிட்டு, ஞாபகம் இருக்கும் அந்த டைம் வந்து என்ன பண்ணணும்னு பேங்க் க்ளோஸ் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்ல வந்தது. ஆனா நம்ம நல்லதுக்கு கவர்மெண்ட் வந்து பேங்க் காப்பாத்திருக்காங்க. ஓகே, காப்பாத்தி சில நிறைய பேங்க்ஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு லிஸ்ட் கரெக்டா இப்போ ஞாபகம் இல்லை லிஸ்ட், ஆனா ஒரு 18-25 பேங்க் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணி ஓஎஃப்எஸ்ல. ஸோ அந்த சமயத்துல வந்து 12 ரூபாயில ஓஎஃப்எஸ் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஓஎஃப்எஸ் வந்து புது சப்ஸ்கிரைபர் கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்கு வந்து புது இவங்க எஸ்பிஐ, எச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ நிறையவே பேங்க்ஸ் வந்து இதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க 12 ரூபாயில. ஸோ அந்த சமயத்துல வந்து நம்ம வந்து வீடியோ பேசணும், நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அந்த சமயத்துல மக்கள் வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து பழுசு வீடியோல போயிட்டு அதை பார்த்துக்கலாம், இப்போ கூட ரீசெக் பண்ணலாம் நம்ம சொன்னது கரெக்டா இல்லையான்னு. ஆனா நம்ம வந்து இது சொன்னோம், அதுக்காக தான் நான் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்ன சொன்னேன்னா, 12 ரூபாயில இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு 3 வருஷம் லாக்கினோட. அந்த சமயத்துல வந்து லாக்கின் கொடுத்தாங்க 12 ரூபாயில, ரைட்டா? ஸோ ரைட்ஸ் இஷ்யூ கொண்டு வந்தாங்க. ரைட்ஸ் இஷ்யூ சொல்லக்கூடாது, ஒரு ஓஎஃப்எஸ் மாதிரி 12 ரூபாயில கொண்டு வந்தாங்க. ஏன் அந்த டைம் கருத்து என்ன இருந்ததுன்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓகே பேங்க் வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகும் போது, அந்த லாக்கின் முடிவுறும் போது இந்த பேங்க்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸிட் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஏன்னா பேங்க் அவ்வளோ வரைக்கும் வந்து ஒரு செட்டில் ஆகிடும். ஸோ இந்த டேட்ல வந்து பேங்க் செட்டில் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ், நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ பேங்க் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பேங்க் ஃபெயிலும் ஆகல, ப்ராஃபிட்டும் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த சமயத்தில் இதான் சொன்ன 12 ரூபாயில் இவங்க வந்து இவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, ஒரு 3 வருஷம் கழிச்சு நம்ம வந்து இந்த ஸ்டேக்கை திருப்பி விற்கும் போது, ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு பேங்க் இருக்கு, இப்போ எச்டிஎஃப்சி ஒரு பேங்க், எஸ்பிஐ ஒரு பேங்க், அதே பேங்க் வந்து இன்னொரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம பணம் வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள் ஆகுனா ஒரு நல்ல டார்கெட்டா இருக்கலாம். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் இருக்கும்னு சொன்னேன் நான். கரெக்டா அதே மாதிரி, அப்கோர்ஸ் 3 வருஷத்துல ஆகல, ஆனா ஆல்மோஸ்ட் 3.5 வருஷம் 4 வருஷம் ஆகும் கொஞ்ச நாள்ல. இது வந்து 32 ரூபாயில இருக்கு. ஸோ 12 ல இருந்து 32 நீங்க பாத்தீங்கன்னா அதே
டபுள் அண்ட் ட்ரிபிள் பத்தி பேசிட்டு இருந்தனால ட்ரிபிள்லாம் 36 டபுள்லாம் 24 ஸோ அதுக்கு நடுவில் 2.5 மடங்கு வந்து ஆல்ரெடி ஏறி இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஸோ இப்போ என்ன இந்த ரேட்ல அடுத்த கேள்வி வந்து இந்த ரேட்ல இப்போ என்ன சார் பண்ணலாம், இவங்க வந்து விற்பாங்களா ஸ்டேக்கு? ஸோ இங்க வந்து ஸ்டேக் விற்பாங்களா இல்லையான்னு வந்து இன்னும் கிளாரிட்டியோட ஃபுல்லா தெரியாது. ஆனா ரியூமர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு, எஸ்பிஐல வந்து ஸ்டேக் விற்க பாக்குறாங்கன்னு சொல்லி யாராவது வேற பயர் வரலாம், அது ஒண்ணு. நவ் 32 ரூபாயில யாராவது வச்சிருக்கீங்கன்னா என்ன பண்ணும்? நான் வச்சிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் நானும் 12 ரூபாயில வந்து சப்ஸ்கிரைப் பண்ண 3.5 வருஷம் ஆகுது, இன்னைக்கு வந்து 32 ரூபாயில இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அக்ரெசிவ் பை கால் எல்லாம் கொடுக்குறாங்க இங்க கூட வாங்கலாம்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து புதுசா வாங்கலாமா? இந்த மேஜரா 2 கேள்விதான். ஓகே, நான் இந்த கேள்வியை பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி வேல்யூவேஷனை வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்ப்போம். பேங்க் வந்து இன்னைக்கு 90,000 crores மார்க்கெட் கேப். ஓகே, 32 ரூபானா ஆல்மோஸ்ட் 91,000 மார்க்கெட் கேப். ஸோ 91,000 மார்க்கெட் கேப் வந்து ஒரு சின்ன பேங்கா இல்லை. ஓகே, இன்வெண்ட் நீங்க எங்க இந்த டபுள்லாம் பாக்குறீங்கன்னா 180,000 crores நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் எல்லாத்தையோட பெரிய பேங்க் ஆயிடும் இது மார்க்கெட் கேபிடலைசேஷன் பிரகாரம், ரைட்டா? ஆனா அவ்வளவு பிசினஸ் இருக்கா அந்த பேங்க் கம்பேர் பண்ணீங்கன்னா அவ்வளவு பிசினஸ் இல்லை. ஸோ இங்க வந்து ரொம்ப அக்ரெசிவா மேல போமா? எனக்கு தெரிஞ்சு ஃபண்டமெண்டல் படி போகக்கூடாது. இன்னைக்கு மார்க்கெட்ல என்னன்னா சில ஸ்டாக்ல வந்து ஃபண்டமெண்டல்ல வேலை செய்யாது. ஓகே, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் இப்போ பேடிஎம் எல்லாம் வந்து நம்ம பேசணும் இல்லை, ஃபண்டமெண்டல் இல்லாம பயங்கரமா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அதுக்கப்புறமா கீழே வந்துச்சு எல்லாமே அந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து வரும். ஸோ நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரி மூவ்மெண்ட் வரும்னு அவசியம் இல்லை. ஃபண்டமெண்டல் படி இது வந்து ஏறக்கூடாது, ஆனால் டெக்னிக்கல் படி சொல்ல முடியாது. ஸோ ஃபண்டமெண்டல் படி யாராவது இங்கே வாங்கணுமா கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஓகே, நான் வந்து அந்த ரிஸ்க் கொடுக்க மாட்டேன், அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டேன் இந்த சமயத்துல. இப்ப வந்து வாங்க வேண்டாம்ன்றீங்க இந்த ரேஞ்சிலயும்? கண்டிப்பா வாங்க வேண்டாம், ஃபண்டமெண்டல் பிரகாரம் வாங்க வேண்டாம் மேடம். ஓகே, தெளிவா சொல்றேன், ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, வாங்க கூடாது. ஓகே, ஒருவேளை இந்த டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் நியூஸ் ஏதாவது ஒன்று வந்தா மேபி நான் சொன்ன மாதிரி 36 வரைக்கும் போலாம். ஓகே, ஆனா டெக்னிக்கல் படி வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார்ட்ஸ் படி. ஸோ சார்ட்ஸ் படி வந்து 32-36 போகலாமா? நான் போகாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ டெக்னிக்கல் படி நீங்கள் வந்து ஒரு ட்ரெய்லிங் பெட்டை வாங்குறீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் வந்து வாங்க வேண்டியதான். ஒரு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் இன்னைக்கு 32 ரூபாயில் வாங்குறீங்க, 31 ரூபா 40 பைசா க்ளோசிங் நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங். ஓகே, இந்த ரேட்ல வாங்குறீங்க ஒரு மேபி ஒரு 28-29 ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் வந்து வாங்கணும். அதே வந்து 36 போயிடுச்சா ஒரு 33-34 ரூபா ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்படிதான் நீங்கள் வந்து பண்ணணும் டெக்னிக்கல் படி வாங்கினா. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இப்போ யார்கிட்டே இருக்குன்னா என்ன பண்ணும்? இப்போ என்கிட்ட இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு வச்சிருவேன்னா இன்னைக்கு விற்க மாட்டேன். நான் சொன்ன மாதிரி காட்டப்படி அது ஏறிட்டு இருக்கு, வேல்யூஷன் காஸ்ட்லியா இருக்கு. ஸோ நான் வந்து கம்ஃபர்டபுள் இல்லை, ஆனால் அதே ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நான் வந்து ஹோல்ட் பண்றதுக்கு ரெடி. இது வந்து என்னைக்கு வந்து அந்த 28-29-30 அந்த ரேஞ்ச், இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோ போடும்போது ஒரு ரேஞ்சில் இருக்கலாம், நாளைக்கு வந்து மண்டே டியூஸ்டே வந்து ரேஞ்ச் மாறலாம், ரைட்டா? ஸோ நானும் வந்து ஒரு ஸ்டாக் லாஸ் ட்ரெய்லிங்காக வச்சுட்டு இன்னைக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து அது கீழே வருதோ அன்னைக்கு வந்து விற்றுடுவேன். ஓகே, அதில் என்ன ஆகுனா எவ்வளோ மேலே போகுதோ ஒருவேளை என் எக்ஸ்பெக்டேஷனை டோட்டலாக ரிவர்ஸாக அது வந்து 50 ரூபா போகுதுன்னு வைங்களேன் எக்ஸாம்பிள். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸை ஏற்றுக்கிட்டே வருவேன். மேபி அன்னைக்கு 50 ரூபா இருக்கும்போது நான் 45 ரூபாவை ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பேன். ஸோ 45 ரூபாவில் வச்சிருவேன் கீழே வந்தால். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பேங்க்கு நல்ல பேங்க், பேங்க் வந்து குறைய நான் சொல்ல, பேங்க் டெக்னாலஜி வைஸ் ரொம்ப நல்ல பேங்க்கு, இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு சூப்பராக பண்ணியாச்சு, பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு, அவங்களோட கிரெடிட் ரிஸ்க் அனாலிசிஸ் வந்து நல்லா தெளிவாக இருக்குது, இன்னைக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக் இல்லை. எதுக்குன்னா நிறையாவே ஈக்விட்டி இருக்கு பேங்க்ல, அந்த சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாங்கல்ல அதுக்கப்புறமா நிறைய ஈக்விட்டி இருக்கிறதுனால ஷேர்ஸ் வந்து நிறைய இருக்கு, அதனால தான் அது 90,000 crores மார்க்கெட் கேப் வருது. ஸோ ஆஸ் எ ஸ்டாக் நல்லா இல்லை, ஆனா ஆஸ் எ பேங்க் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பேங்க் இது. இன்னொரு டிஸ்க்ளோசர், நான் ஷேர் தவிர அக்கௌண்ட் வச்சிருக்கேன் வந்து இப்ப வாங்கலாமா என்ன அப்படின்றதுக்கு ரெண்டு தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துட்டீங்க. தொடர்ந்து நம்ம எஸ் பேங்க் பத்தி போட்ட வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தவங்களுக்கு தெரியும் நான் நீங்க ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் எல்லாமே, கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ சார். ஓகே மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான போர்ட்போலியோ அனலைசர் வேணும், நல்லா சூப்பரா எனக்கு ஒரு போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும்,
சார் கிட்ட நான் வந்து இதுவாகணும் கிளைண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்ரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.